இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்களது காக்கிச் சீருடையின் மரியாதையை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பயிற்சி பெறும் ஐபிஎஸ் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் உரையாடிய அவர், அதிகாரிகள் தங்களின் சீருடையின் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதை விட அதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். காவல்துறையினரின் மனிதநேயம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வெளிப்பட்டதுடன் அவர்களின் நற்பணி மக்களின் மனங்களில் பதிந்துவிட்டதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் காவல்துறையினரின் மனிதாபிமானத்துடன் கூடிய செயல் மகத்தானது என்றும் அவர் பாராட்டினார். இந்த காலகட்டத்தில் பொதுமக்களை பாதுகாக்க காவல்துறையினர் உயிரையும் துச்சமென மதித்து மேற்கொண்ட நடவடிக்கைகளை பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். எந்த ஒரு பணியிலும் நமது கடமைகளையும் நமக்காக ஒதுக்கப்பட்ட செயல்களையும் அறிந்து கொண்டு பணியாற்றினால் சிறப்பான முறையில் பங்களிப்பை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறையிலும் வேலைப்பழு இருப்பதாகவும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இது சகஜமான ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். தனாவ் பி ரஹதா ஹை, வர்க்லோட் பி ரஹதா ஹை, பிரஷர் ரஹதா ஹை, ஔர் ஹர் கிசி கோ ரஹதா ஹை, ஜீவன் கா யே ஹிஸ்ஸா ஹை, லேகின் ये ऐसी चीज नहीं है कि जिसको मैनेज न किया जा सके। अपने व्यक्तित्व को, अपनी क्षमताओं को और अपनी जिम्मेवारियों को अगर बहुत संतुलित तरीके से समझ करके हम व्यवस्था करते हैं तो आप देखिए, आप बड़ी आसानी से चीजों को मैनेज कर सकते हैं। ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல்துறை பயிற்சி மையத்தில் 28 பெண் பயிற்சி அதிகாரிகள் உட்பட 131 இந்திய காவல் பணி பயிற்சி அதிகாரிகள் 42 வார பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். கடந்த 2018 ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற இவர்கள் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நிர்வாகவியல் பயிற்சி மையத்திலும், தெலுங்கானாவில் உள்ள சென்னாரெட்டி மனிதவள மேம்பாட்டு பயிற்சி மையத்திலும் பயிற்சி பெற்ற பின் ஹைதராபாத் காவல்துறை பயிற்சி மையத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, புலனாய்வு, மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பயிற்சி பெற்று வந்தனா்.